வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். ஜூன் 21 தேதி நிகழப்போகும் அதிசயம், யாருக்கெல்லாம் சனியால் பெரும் ஆபத்து தெரியுமா? இந்த 4 ராசிக்கும் எச்சரிக்கை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இனிமே நீங்கள் தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 30 நாட்களுக்குள் 3 கிரகணங்கள் நிகழ்வதால் இந்த உலகம் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் நிகழ்ந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு இந்த உலகம் கொரோனா வைரஸ் என்ற நோயின் பிடியில் சிக்கியுள்ளது. பொதுவாகவே கிரகணங்கள் நிகழ்வது வானியல் நிகழ்வுதான். ஒவ்வொரு கிரகணங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது. ஓராண்டில் 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் நிகழ்வது சாதாரணமானது. அதே நேரத்தில் சில ஆண்டுகளில் 5, 6, 7 கிரகணங்கள் கூட நிகழ்கின்றன. 2020 ஆண்டில் மொத்தம் 6 கிரகணங்கள் நிகழ்கின்றன. இதில் 2 சூரிய கிரகணம் நிகழ்கிறது. ஜூன் 21 தேதி நிகழும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியும். டிசம்பர் 14 தேதி நிகழப்போகும் முழு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஜனவரி மாதம் முதல் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. ஜூன் 5 தேதியும் பெனும்பிரல் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. ஜூலை 5 தேதியும் நவம்பர் 30 தேதியும் நிழல் சந்திர கிரகணம் நிகழப்போகின்றன. இதில் ஜூன் 5 முதல் ஜூலை 5 வரை 30 நாட்களுக்குள் 1 சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் நிகழ்வதுதான் சிறப்பு. இது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும். ஒரே மாதத்தில் 3 கிரகணங்கள், 2000 ஆண்டில் ஜூலை மாதத்தில் 2 பகுதி சூரிய கிரகணங்களும் 1 சந்திர கிரகணமும் நிகழ்ந்தது. ஜூலை 1, 2000 ஆண்டில் பகுதி சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஜூலை 16, 2000 தேதி முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. ஜூலை 31, 2000 ஆண்டில் பகுதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. இதே போல சரியாக 223 சந்திரமான மாதங்களுக்கு பிறகு 2018 ஆண்டு ஜூலை 13, 27, ஆகஸ்ட் 11 தேதி என மொத்தம் 3 கிரகணங்கள் நிகழ்ந்தன. இதே போல 2026 ஆண்டில் டிசம்பர் மாதம் 1 தேதி பகுதி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. டிசம்பர் 16 தேதி முழு சந்திர கிரகணமும் டிசம்பர் 30 தேதி பகுதி சூரிய கிரகணமும் நிகழவுள்ளது. மேஷம் விருச்சகம். இந்த சூரிய கிரகணத்தினால் மேஷ ராசிக்காரர்களின் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும், லட்சியத்தை அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மீது தேவையில்லாத தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். உங்கள் நிதி நிலைமை மோசமடையும். உங்கள் குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். ரிஷபம் துலாம். ரிஷப ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பேச்சில் கவனமாக இருங்கள். உங்கள் பேச்சை தவறாக புரிந்து கொள்வார்கள். எந்த வார்த்தையை பேசும் முன்பும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசுங்கள். இதே போல துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒப்பந்தங்களிலும் கையெழுத்து போட வேண்டாம். உங்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் சில சம்பவங்கள் நடைபெறும். மிதுனம் கன்னி. ஜூன் 21 தேதி நிகழப்போகும் சூரிய கிரகணம் மிதுனம் ராசியில் நிகழப்போகிறது. திடீர் இழப்புகள், நஷ்டங்கள் ஏற்படும். உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படும். உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரர்கள் கிரகணம் நிகழும் காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் தினசரி வேலையில் கவனமாக இருங்கள். தந்தை மகன் உறவில் சில சிக்கல்கள் வரலாம். எதையும் உணர்வு பூர்வமாக யோசிக்காதீர்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். கடகம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களின் 12 வீட்டில் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. மன ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு நரம்பு பிரச்சனைகள் வரலாம். சில மாதங்களுக்கு உங்களுக்கு பண பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருங்கள். சிம்மம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே, உங்களின் வருமானம் இந்த மாதம் அதிகரிக்கும். உங்களின் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். உங்களின் காதலை சொல்வதற்கு இது நல்ல நேரம் அல்ல. பொறுமையாக இருங்கள். தனுசு மீனம். குருவை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, உங்களின் உணர்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே பிரச்சனை வரும். பிசினஸ் செய்பவர்கள் முதலீடுகளை தவிர்க்கவும். உங்கள் பிசினஸ் பார்ட்னர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தினால் சில பிரச்சனைகள் வரலாம். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ முடிவு செய்யும் முன்பாக பல முறை யோசிக்கவும், தீர விசாரிக்கவும். மகரம் கும்பம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு தண்ணீர் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள்.
மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கவனமாக இருக்கவும். கும்பராசிக்காரர்கள் உங்களின் குழந்தைகளின் மீது கவனமாக இருங்கள். உணர்வு பூர்வமான முடிவுகளை கைவிடுங்கள். காதலிப்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.